आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् पितामहस्यापि पितामहाय प्राचेदसादेशफलप्रदाय ஸ்ரீபாஷ்ய காரோத்தம தேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத் ஆஸ்திகர்களான அடியார்கள் முன்னிலையிலே ஸ்ரீராமாயணத்தை சொல்ல வேண்டுமென்பது அடியார்களுடைய நியமனம் இன்று ஸ்ரீராமநவமி மரியாதா புருஷோத்தமனாக அனைத்து தர்மங்களுக்கும் ஒரு பிரதிநிதியாக ராமன் இருந்தார் அந்த ராமன் அவதரித்த நன்னாள் இன்றைய நன்னாள் பவித்ராணாம் யோ மங்களானாஞ்ச மங்களம் என்று பகவானை பற்றி சாஸ்திரங்கள் கூறுகின்றன மங்களங்கள் அனைத்துக்கும் இருப்பிடமாய் தூய்மை அனைத்துக்கும் இருப்பிடமாக ராமன் விளங்குகிறார் சித்திரை மாதத்தில் புனர்வசு நட்சத்திரத்தில் நவமி திதியில் ஸ்ரீராமனுடைய திருவவதாரம் கண்ணன் அவதரித்ததை கோகுல அஷ்டமியாக ஸ்ரீ ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம் ஸ்ரீராமனுடைய அவதாரத்தை ஸ்ரீராம நவமி என்று போற்றுகிறோம் ராமன் இந்த தேசத்தில் அனைவராலும் விரும்பப்படுபவன் ஓர் முன்னுதாரணமாக கொண்டு நம் வாழ்க்கையை அவரை பார்த்தே அமைத்து கொள்ளலாம் ஸ்ரீராம நவமியை பங்குனியில் கொண்டாட வேண்டுமா சித்திரையில் கொண்டாட வேண்டுமா ததச்சுவாதே மாசே சைத்ரே நவமிகே தித்தவ் வால்மீகி ராமாயணத்தில் சைத்ர மாசத்தின் சுக்லபக்ஷத்தின் நவமி திதியில் ராமன் அவதரித்தார்னு கூறப்பட்டுள்ளது சைத்திர மாசம் பங்குனியா சித்திரையா சௌரமானத்தாலே கணக்கு பார்த்தால் சித்திரையில் வரும் அதாவது சூரியனுடைய நடவடிக்கை அவருடைய கதி அது கொண்டு குறிக்கப்பட்ட காலம் அதனால் எழுதப்பட்ட பஞ்சாங்கம் இதன்படிக்கு சித்திர மாசத்தில் தான் வரும் சாந்திரமானத்தில் குறிக்கப்பட்ட பஞ்சாங்கம் சந்திரன் என்று பௌர்ணமி பூரண நிலவாக இருக்கிறாரோ அன்று தொடக்கமாக தேய்பிரை எப்போது சந்திரனே தெரியாமல் அமாவாசையாக உள்ளதோ அதற்கடுத்த நாளிலிருந்து வளர்பிரை அப்ப பௌர்ணமி கடுத்த நாள் அமாவாசை கடுத்த நாள் என்று இரண்டு பக்ஷங்கள் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு சொல்லுகிறோம் இதன் அடிப்படையில் எழுதப்பட்ட பஞ்சாங்கம் சாந்திரமானம் சாந்திரமானத்தாலேதான் பங்குனி மாசத்தில் நவமி திதியில் புனர்வசு நட்சத்திரத்தில் ஸ்ரீராமநவமி கொண்டாடப்படுகிறது பகவான் இப்பூவுலகத்தில் அவதரித்து எத்தனையோ தர்மங்களை நடத்தி காட்டினார் அவர் செய்த அனைத்தையும் வால்மீகி முனிவர் ஸ்ரீராமாயணமாக எழுதி வைத்தார் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட சர்க்கங்கள் ஆறு காண்டங்கள் இவற்றோடே ராமாயணம் பெருத்த காவியமாய் மகாகாவியம் ஆதி காவ்யம் உள்ளுறைப் பொருள் ரகசியமான கருத்துக்கள் பல இருக்கிறபடியால் வியங்கியமான காவியம் என்னும் பல படிகளாலும் கொண்டாடப்படுகிறது ஹிமாச்சலம் தொடங்கி நம் கன்னியாகுமரி வரை ஆ சேது ஹிமாச்சலம்னு கூறுவோமே சேதுக்கரையிலிருந்து இமயமலை வரைக்கும் அனைத்திடத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பெருமை ராமனு கொண்டு அவனை பற்றி பேச வந்த ஸ்ரீராமாயணத்துக்குண்டு இந்த இந்த ஸ்ரீராமநவமி நன்னாளிலிருந்து சீதாராமர்களுடைய அனுகிரகத்தாலே ஹனுமான் கொடுத்த ஊக்கத்தாலும் அருளாலும் நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி மூலமாக ஸ்ரீராமாயணத்தை அனுபவிக்கப் போகிறோம் ராமாயணத்தை சொல்லக்கூடிய தகுதி அடியனுக்கு இருக்கிறது என்பதற்காக சொல்ல வரவில்லை அதற்கு தகுதி படைத்தவர் ஆஞ்சநேயர் ஹனுமான் ஒருத்தரே அவர் பாடலாம் அல்லது ராமச்சந்திரனுடைய திருக்குமாரர்களான லவனும் குஷனும் அவர்கள் பாடலாம் மிதலை செல்வி உலகுய்ய திருவயிர் வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான் என்று குலசேகரருடைய போஷரம் இந்த உலகமே உய்வடையும் பொருட்டு வால்மீகி ராமாயணத்தை எழுதினார் அதை ராமனுடைய திருக்குமாரர்களான லவகுஷர்களுக்கு கற்றுவித்தார் அவர்கள்தான் உலகம் முழுக்க அதை பிரச்சாரம் பண்ணினார்கள் ராமன்னு சொல்லும் போதே இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் நமக்கு நினைவுக்கு வரும் ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் மறுபடியும் மறுபடியும் ராமனை வணங்குவோம் அபகர்த்தாரம் ஆபதாம் நம்முடைய அனைத்து துன்பங்கள் ஆபத்துக்களையெல்லாம் அபகரிக்கக்கூடியவர் தாத்தாரம் சர்வசம்பதாம் அனைத்து செல்வங்கள் சம்பத்துக்கள் இவை எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் உலகத்தார் அனைவராலும் விரும்பப்படுபவர் அவனை சேவித்த மாத்திரத்தில் நம் கண்ணும் மனமும் ஓடி அவன் திருவடிகளிலேயே சேர்ந்து விடும் லோகாபிராமம் ஸ்ரீராமன் ராமன்னு சொன்னால் வெறும் ராமனுக்கு பெருமை இல்லை ஸ்ரீராமன் சீதாராமன் நாம் சீதாராமன் சொல்லுவோம் ஸ்ரீராமன் சொல்லுவோம் வடக்க போனால் சியாராம் சியாராம் என்று கொண்டாடுகிறார்கள் ஜெய் சியா அப்படின்னா ஜெய் சீதாராம் என்று பொருள் சீதையோடே கூடின ராமனுக்கு வணக்கம் அதனால்தான் ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் பூயஹ பூய மறுபடியும் மறுபடியும் வணங்குகிறேன் வணங்குகிறேன் நாம் தலை பெற்ற பயனுக்காக விழுந்து வணங்குவோம் கை பெற்ற பயனுக்காக கைகூப்பி வணங்குவோம் கால் பெற்ற பயனுக்காக அவன் சந்நிதானத்தை நோக்கி நடப்போம் ராமச்சந்திரன் என்றோ திரேதாயுகத்தில் வாழ்ந்தவர் ஆனால் இன்னைக்கும் எவ்வளவு தூரம் நம்ம ராமாயணக் கதையை படிக்கிறோம் திரேதாயுகத்தில் நடந்த கதை கலியுகத்துக்கு பொருந்துமா பொருந்துமே இல்லையென்றால் ராமாயணத்தை இன்றும் சித்திர மாதம் வந்தால் பங்குனி மாதம் வந்தால் எங்கெங்க எங்கெங்க கதா காலக்ஷேபங்கள் எத்தனை இடத்துல உபன்யாசம் எத்தனை இடத்துல பாராயணம் ஒன்றுக்கும் குறவில்லை எத்தனை தரவ ராமாயணத்தை படித்தாலும் அது புதியது புதியதான அர்த்தங்களை நமக்கு வாரி வழங்குகிறது ஆக இன்று தொடக்கமாக பெருமான் பிராட்டியின் அருளாலே உங்கள் அனைவருடைய ஆதரவோடு உங்கள் அனைவருடைய விருப்பத்தோடு ஸ்ரீராமாயணம் தொடங்கி இன்றிலிருந்து பல நாட்கள் நாம் அனுபவிக்க வேண்டும் சமநா நாம் திங்கள் முதல் வெள்ளி வரை பார்ப்போம் ஆனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று தொடங்குவதற்கு காரணம் உண்டு ஸ்ரீராம நவமிங்கிறதுனாலே ஞாயிறு என்றால் சூரியன் ராமனே சூரிய குலத்தில் தான் உதித்தார் ஆக இன்று காலை ஸ்ரீராம நவமி ராமனுடைய அவதாரம் நம்மை பொறுத்தவரை இராமாயணத்தினுடைய அவதாரம் இது காவ்யம் ராமாயணம் கிருஷ்ணம் சரிதம் மகது பௌலஸ்தியவதமித்தேவ இதுக்கு இராமாயணத்துக்கு வால்மீகியே விட்டிருக்கார் காவ்யம் ராமாயணம் அல்லது சீதா சரித்திரம் அல்லது பௌலஸ்தியவதம் இந்த பேரெல்லாம் வைத்து வைத்து பார்த்தார் இறுதியாக இப்போ நிலைத்து நிற்கிற பேர் ஸ்ரீராமாயணம் ஸ்ரீமத் ராமாயணம் வால்மீகி எழுதின ராமாயணத்தை பார்க்கப் போகிறோமா அல்லது நம் தமிழ் அறிஞரான உயர்ந்த கவியான கவி சக்கரவர்த்தி கம்பர் எழுதின ராமாயணத்தை அனுபவிக்கப் போகிறோமா இரண்டையும் சேர்த்து பார்க்க போகிறோம் பாலை தனியே குடித்தாலும் சர்க்கரையை தனியே உண்டாலும் அவ்வளவு இனிமையாக இராது ஆனால் பாலில் சர்க்கரையை சேர்த்து உண்டு விட்டால் இரண்டையும் சேர்த்து குடித்தவன் பிற்பாடு தனித்தனிக்கு அருந்த மாட்டான் பாலை தனியா சாப்பிட்டு பழக்கப்பட்டிருக்கார் சர்க்கரையே பார்த்ததில்லே அப்ப அதோட வாழ்க்கையை கடத்தி விடலாம் சர்க்கரையை மட்டும் சாப்பிட்டிருக்கேன் பாலே தெரியாது அப்ப இதோடைய வாழ்க்கையை கடத்தலாம் பாலையும் சர்க்கரையும் சேர்ந்து சாப்பிட்டு விட்டால் பிற்பாடு திரும்ப அதற்கு தனியே போக மாட்டோம் பால் போன்ற வால்மீகி ராமாயணம் அதற்கு இனிமை கூட்டுவதற்காக சர்க்கரை போன்ற கம்பராமாயணம் இதத்தான் சிதாக்ஷீர நியாயம்னு சொல்லுவார்கள் பாலும் சர்க்கரையும் கலந்து குடித்து விட்டால் எத்தனை இன்பம் கொடுக்குமோ அத போல் வால்மீகி ராமாயணத்தை ஆதாரமாக கொண்டு ஆங்காங்கு சர்க்கரை கூட்டுமா போலே கம்பருடைய அழகான தமிழ்ப்பாடல்களைச் சேர்த்து இங்கு விண்ணப்பம் செய்கிறேன் உங்களுக்கு ஒரு கேள்வி பிறக்கும் எத்தனையோ நாட்கள் பகவத்கீதை கேட்டோம் அடுத்து பல நாட்கள் பாகவத புராணத்தை அனுபவித்தோம் தற்போது ராமாயணம் ஏன் இந்த வரிசை இந்த கிரமம் ஏன் தெரியாது இந்த கிரமத்தில் தான் பெருமான் அருளினார் அதனால் அந்த கிரமத்தில் நாம பார்த்துட்டு வரும் முதல்ல கண்ணனுடைய உபதேசமான கீதைக்கு என்ன பேரில் அந்த நிகழ்ச்சியை பார்த்தீர்கள் ஞாபகம் இருக்கும் கண்ணனின் ஆரமுதம் என்று பார்த்துருக்கோம் கண்ணபிரான் அருளினார் அவர் பாடிய கீதையே ஆராத அமுதம் அதனால கண்ணனின் ஆரமுதுங்கிற தலைப்பில் பகவத்கீதையினுடைய சாரத்தை எழுநூத்தி முப்பத்தைந்து நாட்கள் கேட்டீர்கள் பொறுமையோடு கேட்டீர்கள் நான் சரியாக சொன்னேனோ அல்லவோ உங்களுக்கு எவ்வளவு புரிந்ததோ இல்லையோ அல்லது நானே உளறினேனோ நீங்களும் பொறுமையோடு கேட்டீர்கள் சரி அதோட பொறுமை போடுமோ என்று நினைத்தால் போகலே கண்ணன் உபதேசத்தை பத்தி கேட்டுட்டோம் இனி கண்ணனை பற்றி கேட்க வேண்டும் எங்கள் ஆவலோடே அடுத்த அறநூற்றி இருபத்தி ஓரு நிகழ்வுகள் அறநூற்றி இருபத்தோரு நாட்கள் கண்ணபிரானின் கதையமுதம் என்கிற தலைப்பில் அடுத்து பாகவத புராணத்தை கேட்டோம் எல்லாருக்கும் ஆனந்தமா இருந்தது கண்ணன் உபதேசித்ததை கீதையை கேட்டோம் அடுத்து கண்ணனுடைய சரித்திரத்தை பாகவத புராணத்தை முழுமையாக கேட்டோம் இனி அடுத்தது இப்போது ராமாயணத்தை பற்றி கேட்க போகிறோம் இது ஸ்ரீராமனின் ராமனின் அருளமுதம் ஸ்ரீராமன் சீதாராமன் அவனுடைய அருள் ராமச்சந்திரனுடைய திருக்கண்ணை பார்த்தால் எப்போதும் அருள் புரிந்து கொண்டே இருக்கிறார் அவரோ சக்கரவர்த்தி நாம் எல்லாரும் பிரஜைகள் மக்கள் மக்கள் அரசனிடத்தில் என்ன எதிர்பார்ப்பார்கள் அருளைத்தானே எதிர்பார்ப்பார்கள் அரசன் அருளினால் இவ்வாழ்க்கைக்குரிய சொத்தும் கிடைக்கும் ராமச்சந்திரனாகிற சக்கரவர்த்தி அருளுவானால் மோட்சமாகிற பரமபதமே நமக்கு கிட்டும் ஆக ஸ்ரீராமனின் அருளமுதம் என்கிற தலைப்பில் இன்று தொடக்கமாக ஸ்ரீராமாயணத்தை அனுபவிக்கப் போகிறோம் வால்மீகி ராமாயணமும் உண்டு கம்பராமாயணமும் உண்டு அதை தவிர எத்தனை இராமாயணங்கள் உள்ளன தெரியுமோ ஆனந்த ராமாயணம் அத்தியாத்ம ராமாயணம் துளசிதாசருடைய இராமச்சரித்தமானஸ் என எத்தனையோ இராமாயணங்கள் ஸ்ரீ ராமாயணம் நம்முடைய தேசத்தில் மட்டும் விளங்குகிறது பிரசித்தமாக இருக்கிறதுங்கிறது கிடையாது லங்கைக்கு போனாலும் ராமாயணம் உண்டு பர்மா பக்கம் மலேசியா பக்கம் இன்னும் தாண்டினால் தாய்லாந்து பக்கம் அதே கம்போடியா பக்கம் இங்கு எங்கு இந்தோனேஷியாவுக்கு இதை போல எத்தனை இடத்துக்கு போனாலும் ஆங்காங்கு ராமாயண சரித்திரம் உண்டு இதில் ஒரு ஆச்சரியம் கதாபாத்திரங்களை எப்படி வடிப்போமோ இப்போ ராமன் படம்னு பார்த்தா எங்க ராமனுடைய சித்திரம் பட்டாபிஷேக ராமனா இருக்கட்டும் பாதுகாப்பட்டாபிஷேகமாக இருக்கட்டும் பரதனுக்கு பாதுகையை கொடுத்ததோ எத்தனையோ ராமர் படங்கள் சித்திரம் எழுதப்பட்டிருக்கோம் இல்லையோ அந்த சித்திரங்கள்லாம் செய்வித்தல்னா அநேகமா ராமனுடைய முகம் சாந்தி ததும்ப அமைதி நிலவ அருளோடே எப்போதும் நிதானம் தவறாமல் இருக்கும் ஹனுமானால் இப்படித்தான் மனசுல வச்சுருக்கோம் இதெல்லாம் நம்ம இங்கு தமிழர்கள் எழுதி வச்சிருக்கிறது பாரத தேசத்திலும் வட தேசத்தில் போனால் அங்க ராமன் ஒரு மாதிரி இருப்பார் நம்ம பக்கத்திலெல்லாம் கருப்பு ராமன் வடதேசத்துல எல்லாம் வெளுப்பு ராமன் ஏன்னா அங்கெல்லாம் வெள்ளப்பளிங்கு கல்லில் தான் ராமனுடைய விக்கிரகத்தை வடிப்பார்கள் நம்ம பக்கத்திலெல்லாம் கருப்பு தான் ராமன் விக்கிரகம் இதே இன்னும் கிழக்குத்திய நாடுகளுக்கு போனா விசித்திரம் விசித்திரமா ராமனுடைய முகம் ஹனுமானுடைய முகம் என்ன வெவ்வேறு நிலைகளில் இருக்கும் இப்படி உலகெங்கும் பரவியிருப்பவன் ராமன் மரியாதைக்கென்னே பெயர் பெற்றவன் புருஷோத்தமன் உண்மையின் உருவம் நேர்மையின் நேர்காணல் இப்படிப்பட்ட ராமனை கேட்க ஆருக்குத்தான் விருப்பம் இருக்காது சுமார் எத்தனை நாட்கள் நடக்கும் ஒரு சர்க்கத்துக்கு ஒரு நாள் என்று வைத்து கொண்டால் கூட இரண்டரை ஆண்டுகளாவது கண்டிப்பாக பிடிக்கும் அவசியம் பொறுமையோடே சீதாராமர்களின் சரித்திரத்தை ஆனந்தமாக கேட்க வேண்டும் புத்தகத்தோடு தயாராக இருங்கள் நாளை காலை ஆறரை மணிக்கு ஸ்ரீராமாயணம் தொடங்கும் ஸ்ரீராமனின் அருணமுதத்தை பெறுவோம்